ஆக்சுவலாக நான் ஒரு அவேஞ்சர் ப்ரோ, அதாவது மல்டிவர்ஸ்லேருந்து வந்திருக்கேன். பட் எனக்கு என்ன பவர் எனக்கு தெரியல, இந்த படத்தை வந்து அதாவது எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் இதுக்கப்புறம் தான் போய் தேடி வீட்டில் கண்டுபிடிச்சி என் சக்தி என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் இந்த ரோஹினி தேட்டரில் வந்து நான் சொல்கிறேன் ப்ரோ, கண்டிப்பாக வந்துடணும். அடுத்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்போ சொல்ல முடியாது, அப்படி எக்ஸிபிட் ஆகிடும். பிகாஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஆனால் கண்டிப்பாக வர ப்ரோ. என்ன ஒன்று ஒரு ஐட்டம் சாங் வச்சுருந்தா நல்லாயிருக்கும், பேன் இண்டியா லெவலில் ஃபேமஸ் ஆகிருக்கும் படம். கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம் ப்ரோ. அடுத்து டோன்ட் மிஸ் இட். அது என்னன்னா படம் பேர் என்னடா, மேட்னஸ். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, சொல்லுங்க. படமே இருட்டு தான் ப்ரோ, ஒண்ணுமே இல்ல, படமே இல்ல. படம் நல்லா இருக்கணும் சொல்ல முடியாது, நல்லா இல்லைனும் சொல்ல முடியாது. அப்படியே உட்காந்து பார்க்கலாம், நல்லா பேசுறாங்க, அவங்க பேசுறது வாய் திறந்து ஆன்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். மனசு தாங்கல, அழுதுட்டாப்ல எப்படி இப்படி காமிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு மல்டிவர்ஸ்ல அவங்க நல்லவங்களா தான் இருக்கிறாங்க, அதை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கான் பையனுக்கு. போற வழியில அவனுக்கு எதனா சாக்லேட் வாங்கி கொத்து கூட்டு போனோம்னா படம் பாருங்க. சர்ப்ரைஸுங்களா படமே, சர்ப்ரைஸுகளா அதான் ஒரே ஒரு கான்செப்ட் வருது, இலுமினாட்டி கான்செப்ட். அதை வச்சு மறுபடியும் படம் எடுப்பாங்களான்னு தெரியல. ஆ, சூப்பராக ஒரு ப்ரோஸ்கிரிப்ஷன் சீன் கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கே வந்து என்னடா இவனுக்கு இப்படி பண்ணிட்டானுங்களேன்ற மாதிரி இருக்கும். இப்படி குத்திக்கிட்டே இருப்பாரா ஒருத்தர், ஓவர், அது கிளம்பி போங்கன்றாங்க அவன், அவ்வளோதான். வேறு எந்த போஸ்ட் கிரெடிட் சீனுமே இல்லைங்க. நாங்களும் எதிர்பார்த்தோம், நாங்களும் சரி தியேட்டர் ஆப்ரேட்டர் லைட்லாம் போடலையே, பெருசாக வரப்போகுது, உட்காந்து நாங்கள் ஜாலியாக பார்க்க போகிறோன்னு நினச்சா முஞ்சிச்சு போயிட்டு வாங்கன்ட்டாங்க பொசுக்கு. ஐயோ ப்ரோ, ரெக்கார்ட் பண்ணலையா? இப்போ நான் எப்படி செலிப்ரிட்டி ஆகுது? ஒன்றும் ஆகாதுல்ல, வந்துடும் ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ.